ஹலோ வெல்கம் டு அதியமான் டீம் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் எல்ஐசி ல இருந்து அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இதிலிருந்து எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கால இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏடிஓ போஸ்டுக்கான அறிவிப்பு தான் இது சரிங்களா அப்ரெண்டிஸ் டெவலப்மெண்ட் ஆஃபிசர் போஸ்ட் தான் இது இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா விரிவான விளக்கங்கள் நம்மளுடைய வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பஸ் கமெண்ட்ல நான் அப்டேட் பண்ணிருக்கேன் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்மளுடைய வெப்சைட் அதிகம் டீம் டாட் காமில் ஆல் ஜாப் அப்படிங்கிற பேஜில் போனீங்க அப்படின்னா எல்ஐசியில் போட்டிருக்கக்கூடிய இந்த ஜாப் நோட்டீஷன் பற்றி நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து தெற்கு மண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் எர்ணாகுளம் கோழிக்கோடு கோட்டயம் மதுரை சேலம் தஞ்சாவூர் திருச்சூர் திருநெல்வேலி திருவேண்டம் வெள்ளூர் ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிவிஷனல் ஆஃபீஸுக்கு தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா மொத்தமாக எட்டாயிரத்து ஐநூறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற ஜோன் சென்ட்ரல் ஜோன் இருக்கலாம் நார்த் ஜோனாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்கும் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அது சரிங்களா இப்போ சவுத் ஜோனுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு டிவிஷன் இருக்குது இந்த பன்னிரெண்டு டிவிஷனில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத இந்த டேபிளை நீங்கள் பார்த்துக்கலாம் அன் ரிசர்வ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நூற்றி பதினேழு வேகன்சீஸ் இருக்கு கோயம்புத்தூரில் நாற்பத்தி மூணு ஓகேங்களா அதே போல் சேலம் ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஸோ இதில் நீங்கள் பார்க்க முடியும் எஸ்சி ஓகே எஸ்டிக்கு இவ்வளோ வேகன்சி இருக்குது ஓபிசிக்கு இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த பி அப்படிங்கிறது என்னன்னா பேக்லாக் வேகன்சிஸ் சரிங்களா ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் கம்மியாகலாம் ஸோ டோட்டலாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஜோனுக்கு இருக்குது சரிங்களா ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஸோ வயதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசு மினிமம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் இது தவிர்த்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் தனியாக ஒரு வீடியோ அப்டேட் அப்டேட்டட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லாமே செலெக்ஷன் ப்ராசீஜர் இருந்து எல்லாமே தனியாக பார்க்கலாம் இப்போ வந்து முக்கியமான டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி இருபது மேலிருந்து இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் ஜூன் டூ தௌசண்ட் நைன்டீன் நீங்க இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி முடிக்கணும் லாஸ்ட் டேட்டு ஓகேங்களா கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி நைன்த் ஜூன் வந்துரும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தேர்வு எப்போது நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு பதிமூணு ஸோ அந்த ரெண்டு டேட்ல நடக்கும் ஒரு எக்ஸாம் தான் சரிங்களா ஒருத்தருக்கு பட் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ரெண்டு டேட் கொடுத்துருக்காங்க பிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கும்போது பிலிமிஸ் மெயின்ஸ் அப்படின்னு இருக்கும் மெயின் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே என்ன ஆகஸ்ட் குள்ள நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனி டிகிரி ஏதாவது டிகிரி முடிச்சிருக்காங்க அப்ளை பண்ண முடியும் சரிங்களா பணியிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ரீஜனுக்குள்ளே தான் உங்களுக்கு இங்கேயாவது போடுவாங்க சரிங்களா இந்த சவுத் ரீஜனில் அப்ளை பண்ணிங்கன்னா இது நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே வந்துடும் போல் சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ரூபா சரிங்களா ஸோ இது வந்து ஒரு சிட்டியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் இது இப்போதையும் டீடெயில் இன்ஃபர்மேஷன் அஃபீஷல் நோட்டிகேஷன் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் ஆன்லைன் மோடு வந்து தான் அப்ளை பண்ணணும் அதுக்கான லிங்க் நீங்கள் கொடுத்துருக்கேன் கிளிக்கியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குல்ல இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இங்கேயும் நீங்கள் இம்பார்ட் டேட்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் ரெடிஸ்டர் பண்ணலாம் கிளிக்கியர் ஃபார் நியூ ரெஜிஸ்டிரேஷன் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணுங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது ஒரு தனி வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா அடுத்து வந்து தேர்வு செய்ய முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு அடுத்து வந்து அதாவது இந்த ரெண்டு எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் ஸோ இன்டர்வியூவில் செலக்ட் ஆனவா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க சரிங்களா ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா நீங்கள் பார்க்கலாம் ரீசனிங் நியூமிரிக்கபிலிட்டி இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்கும் எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் சரிங்களா ஸோ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒவ்வொரு ஜோன் வைஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஜோன் ஸோ எஸ் இஸ் தட் இருக்கும் ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஜோனுடைய அஃபீஷியல் நோட்டிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இதில் நீங்க இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை நீங்க செக் பண்ணிக்கலாம் ஜாப் ரெக்யூர்மெண்ட் எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ்ல இருந்து ஸ்டைஃபண்ட் என்ன வேற எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அதேபோல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு ஸோ முப்பது வயசு அப்படின்னு சொல்கிறது எஸ்டியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் அவங்க இன்னும் தேர்ட்டி த்ரீ த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் தருவாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணும் அப்படின்னாலும் இல்லை எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நோட்டிகேஷன் ஒன் டூ த்ரீ இருக்கல இல்லை அந்த பர்டிகலர் கம்யூனிட்டிக்கான சர்டிஃபிகேட்டும் இருக்குது சரிங்களா ஓபிசி ரிசர்வேஷன் வேணும்னா நீங்கள் வந்து ஓபிசி ரிசர்வேஷன் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வேணும் நான் கிரிமிலா இயற்கான சர்டிஃபிகேட் வேணும் எஸ்எஸ்டி இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்ம் ஆகிட்டே அதுவும் இருக்குது எக்னாமிக் வீக்கர் செக்ஷன் அதுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்ம் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணிணா டவுட் ஆகும் இந்த ஃபார்மில் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க சரிங்களா ஸோ இதை பற்றின மேலும் விவரங்கள் உங்களுக்கு எந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்